லூக்கா 12வது அதிகாரத்துக்கு அந்த வேதாந்தம் திருப்பி கொள்ளலாம். லூக்கா 12வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். லூக்கா 12வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும். அல்லாமல் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னான். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு என் ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள் சேர்க்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாறி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக்கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்து வைத்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். உண்மை நமக்கு தெரியும். உண்மையிலே சொல்லும்போது ஆண்டவர், ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. இந்த மனுஷன் வந்து ஏற்கனவே ஐஸ்வர்யவான்தான். ஒருவேளை அவங்க அப்பா அம்மா வைத்திருந்த ஐஸ்வர்யமாக இருந்திருக்கலாம். ஏற்கனவே ஐஸ்வர்யவான். அவனுடைய நிலம் இப்போ என்ன பண்ணிட்டு, நன்றாய் விளைந்தது. எவ்வளவு விளைந்ததுன்னு சொன்னால், வைப்பதற்கு கூட இடமில்லாமல் போகத்தக்கதாக, சேர்த்து வைப்பதற்கு இடமில்லாமல் போகத்தக்கதாக நிறைய விளைந்தது. நான் சொல்லுகிறேன், 17வது வசனத்தில், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே என்று சொல்கிறான். அந்த அளவுக்கு அவனுக்கு தானியம் உண்டாயிற்று. அப்ப 18வது வசனத்தில் அவன் என்ன யோசிக்கிறான் என்பது அங்கே சொல்லப்படுகிறது. நான் ஒன்று செய்வேன் பிளான் பண்ணுகிறான், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைப்பேன் என்று சொல்கிறான். நல்ல யோசனையா இல்லையா? அதான் செய்ய முடியும், சேர்த்து வைக்கிறான். நிச்சயமா அது ஒன்றும் தப்பில்லை, அவன் செய்கிறான். பின்பதாக பார்க்கலாம். அதன் பின்பதாக 19வது வசனத்தை சொல்லும், பின்பு ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இழைப்பாறி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்ற ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். யோசிச்சா அவனுக்குள்ளே என்ன பண்ணிக்கிட்டான், சொல்லிக் கொண்டான் சொல்லப்பட்டிருக்க. 20வது வசனத்தில் ஆண்டவர் பேசுகிறார். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே அப்படி சொல்றார். உன் ஆத்மா உண்டத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படலாம் அப்படி சொல்லியிருக்காரா? கன்ஃபார்மா சொல்றாரு ஆண்டவர், உன் ஆத்மா இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படி சொல்றார். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். சரி, நம்ம சொன்னா எப்படி சொல்லுவோம்? ஒருவேளை இன்னைக்கு ராத்திரியில செத்து போயிட்டேன்னா அப்படி சொல்லுவோம். நமக்கு தெரியாது எப்போ நாம் சாவான் அல்லது மற்றவன் சாவான். ஆண்டுக்கு தெரியுமா தெரியாதா? அவர் ஒன்றும் எடுத்துக்கொள்ளப்படலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டு சொல்கிறார் எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்கிறார். சரியா? அப்போ கேட்கிற அவர் கேள்வி, நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். 21வது வசனத்தில் அங்கே ஆண்டு சொல்கிற ஒரு கன்க்ளூஷன், அந்த இடத்துல தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். அதுதான் ஓமை. பின்னதாக நம்ம பார்க்க போறோம் தொடர்ச்சியா. இந்த ஓமையை பேசுவதற்கு சூழ்நிலை வேணும் இல்லையா? ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். போன வாரத்தில் ஓமன்னா அதுக்கு ஒரு கேள்வி கேட்டால் உடனே அவங்க என்ன சொல்கிறா? ஓமை சொல்கிறார். நல்ல சமாரியனை பற்றி வாசிக்கும் போது, எனக்கு பிறன் யாருன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டான், உடனே ஆண்டவர் ஒரு ஓமையை இங்கே சொல்கிறார். இந்த அதை விளக்குவதற்காக இங்கே என்ன சூழ்நிலை என்பதை நம்ம கவனிச்சாகும். சரியா? 6வது வசனத்தில், 7வது வசனத்தை சொல்லும்போது, இதை 12வது அதிகாரம் 6-7, ஆண்டவர் வீணா நீ கவலைப்படாத, நீங்க வந்து விசேஷமானவர்கள் என்று சொல்லுகிறார். அதை கூட வாசிக்கலாம். 6வது வசனம், 7வது வசனம், 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். அப்ப என்ன சொல்றாருன்னா, வீணா நீ என்ன பண்ணாத, கவலை
படாதே. அதாவது ஒரு காசுக்கு இல்ல இரண்டு காசுக்கு ஐந்து அடைக்கலான் குருவி கிடைக்கும். அதுல ஒன்னு கீழே விழுகிறது கூட என்ன இல்ல, அது ஒன்னில் அதுல ஒன்று கூட தேவனால் மறக்கப்படுவதில்லை. சாத்தியமா? நாலு பிள்ளை இருக்கிறப்ப ஒரு பிள்ளை பேர் மறந்து போகுது நமக்கு இல்லையா? முன்னாடி 13 பிள்ளைங்கள்லாம் இருந்துச்சு, அவங்க எப்படி பேர் ஞாபகம் வச்சிருந்தாங்க தெரியல. ஆனா இன்னைக்கு இருக்கிற ரெண்டு பிள்ளைங்க அதுல ஒரு குழப்பம், உருப்படியா காலையில நினைச்சு அம்மா வந்து கரெக்டா ஒரு பேரை சொல்லி ஒரு பிள்ளைய கூப்பிடுறது கிடையாது, ரெண்டு பேரும் சொல்லிடுவாங்க, யாரம்மா கூப்பிடுறீங்க அப்படின்னு பிள்ளைங்க சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு அடைக்கலான் குறி கூட தேவனால் மறக்கப்படுவதில்லை. அற்புதமான தெய்வம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன, அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் சொல்ற. நான் நீங்களா தேவனால் மறக்கப்படுவோமா? நிச்சயமா நான் மறக்கப்படுவது இல்லை. அதனால் நீ வீணா கவலைப்படாத அப்படி சொல்கிறார். கீழே வருவோமானால் ஒரு மனுஷன் வந்து ஒரு கேள்வி கேட்கிறான் ஆண்டவரிடத்தில். ஆண்டவர் இப்படியே பேசிக்கொண்டே வருகிறார். சரியா பேசிக்கொண்டே வரும் பொழுது 13 வசனத்துக்கு வரலாம். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். இப்படியெல்லாம் பேசிட்டு வரப்ப திடீர்னு ஒரு வாலிபன் குறுக்க நுழைஞ்சி சொல்றான், ஆண்டவரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அப்படின்னா இவனுக்கு அப்பா அம்மா இல்ல, அப்பா இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அப்பா இருந்தா இவன் இங்க வந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. இஸ்ரேலுடைய ஜனத்தினுடைய பழக்கத்தின்படியே அங்கே மூத்தவனுக்கு சைஷ்டபுத்திரம் உண்டு. அப்ப அந்த சொத்துக்களை பராமரிக்கிறவன் அவனாக தான் இருப்பான். ஒரு இந்த சின்னவனுக்கு என்ன யோசனை வந்திருக்கலாம் சொன்னா, நம்மளுக்கு பிரிச்சு கொடுத்துட்டானா நம்ம இஷ்டப்படி நம்ம வாழலாமே, இல்லாடி இப்ப அண்ணனுக்கு கீழே தானே இருக்க வேண்டி இருக்கிறது, அண்ணன் சொல்கிறபடி தானே செய்ய வேண்டி இருக்கிறது, அப்பாவுடைய சொத்து இருந்து என்னால நான் விரும்பினபடி வாழ முடியவில்லையே என்ற ஏக்கத்தோடு கூட இருந்திருக்கலாம், ஒருவேளை கேட்டிருக்கவும் செய்திருக்கலாம். ஆனா என்ன சொல்லியிருப்பான், இப்போதைக்கு அப்பா சொத்தை பிரிக்கிற மாதிரி இல்ல, அமைதலாருன்னு சொல்லி இருந்திருக்கலாம். அதனால இப்ப அவங்க சாதாரணமா இந்த மாதிரி பெரிய போதகர் இடத்துல அல்லது பெரிய குருக்கள் இடத்துல போய் இந்த இப்படிப்பட்ட பிரிக்கிற காரியங்களை கேட்பாங்க. இப்ப ஆண்டவர் மிகவும் அழகா பேசிக்கொண்டு வந்த உடனே அவர்கிட்ட கேட்கிறான், எங்க அண்ணன் சொல்லுங்க கொஞ்சம் சொத்தை பிரிச்சு தரும்படி சொல்லுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறான். சரியா 14 வசனத்தில் ஆண்டு சொல்கிற பதில், அதற்கு அவர், மகனே, மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். ஒன்னு சொல்லிட்டார், அவர் யார் இல்ல, மீடியேட்டர் மாதிரி நின்று இந்த சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுக்கிற ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டார். ஆனா அடுத்த வசனத்துக்கு வரும் பொழுது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளும்படியே அழகாக இங்க சொல்லுகிறார். சரியா? பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். இந்த மனுஷன் இந்த வாலிபனுக்கு இருக்கிற பொருளாசையா என்ன, பொருளாசையா நியாயமான ஆசையா சொல்லுங்களேன், நியாயமான ஆசை தான். இது என்ன, அப்பா சொத்து, அண்ணன் மட்டும் அவன் இஷ்டத்துக்கு எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறான், பிரிச்சாச்சுன்னா நான் பிளான் பண்றபடி என்ன பண்ணுவேன், செய்வேனேன்னு சொல்லி அவன் யோசிச்சிருக்கலாம். ஆனா அவனுடைய ஆசை என்னதுன்னா, அது மட்டும் என் கையில கிடைச்சுன்னா நான் அவனை விட நான் நல்லா வாழ்ந்து விடுவேன் என்று சொல்லுகிறான். அதுதான் அங்க உண்மையான ஒரு காரியம். அப்ப தப்பனுடைய சொத்து எனக்கு வேணும் என்று கேட்பது தவறுன்றும் இல்லை, அதுதான்டா வாழ்க்கை அப்படின்னு சொல்றான், அதுல வாழ்வு இல்லை என்பதை புரிந்து கொள்ளும்படி ஆண்டவர் அந்த சூழ்நிலையிலிருந்து ஒரு அழகான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். சரியா? நிறைய பேருக்கு நமக்கு சிலத்துல எங்க அப்பா அம்மா எல்லாம் சொத்து சேர்த்து வச்சிருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஏக்கம் இருக்குது. எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சொத்தும் இல்ல, தாத்தாவும் தரித்திரதா இருக்க நம்மளையும் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்களே, என்னைக்கு முன்னேறது, நம்ம சம்பாதிச்சு நம்ம சொத்து சேர்த்து என்னைக்கு வாழ்றது, வாழணும் நினைக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தை விட்டே போயிருவோம் போலேன்னா ஏக்கம் இருக்கலாம் நமக்குள்ள. சரி, ஆண்டவர் அந்த சூழ்நிலையில தான் இதை அழகா பேசுகிறார். 15 வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. 14 ஒண்ணு சொல்லி முடிச்சிட்டார். சரியா? நான் யாரும் இல்ல, பங்கிடுகிறவன் அல்லன்னு சொல்லிட்டார். 15 வசனம் சொல்லும் பொழுது, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு
ஜீவன் அல்ல. நான் வாழ்ந்துருவேன், எனக்கு இது இருந்தா மட்டும் வாழ்ந்துருவேன், எனக்கு ஒரு நல்ல வேலை மட்டும் கிடைச்சிட்டா ஒரு பயல் எனக்கு தேவையில்லை, நான் வாழ்ந்துருவேன் அப்படின்னு சொல்லி. வாழ்வு என்பது பொருளில் தான் இருக்கிறது என்று சொல்லி நினைக்கிறோமே, அது இல்லை என்பதை ஆண்டவர் சொல்கிறார். இப்ப இந்த வாலிபன் என்ன நினைச்சிருக்கலாம், எனக்கு மட்டும் அந்த சொத்து கிடைச்சுன்னா நான் அதனால் நல்லா வாழ்வேன் சொல்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், அந்த ஆசையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆசை இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல, வாழ்வு அல்ல என்று சொல்கிறார். இன்னைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் என்ன சொல்லுது, இது மட்டும் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா எப்படி இருக்கும், நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, சுகமா வாழ்ந்துருவீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுங்க. அப்ப நமக்குள்ளே அந்த ஆசையை ஏக்கத்தை உருவாக்கி நம்மள என்ன பண்ண சொல்றான், வாங்க வைக்கிறான். எதுங்க நீங்க கஷ்டப்படணும், நீங்க வாங்க பணம் சேர்க்கிற வரைக்கும் காத்திருக்கணும், இப்பயே வாங்கிருங்க அப்படி சொல்லி ஏக்கத்தை உருவாக்கி நம்ம ஒரு பொருளை வாங்க வைக்கிறான். அதுலதான் வாழ்வு இருக்கு என்று சொல்லுகிறான். ஆனா வேதம் சொல்கிற அதுல என்ன இல்ல, வாழ்வு இல்லை என்று சொல்கிறான். வாழ்வு என்பது வித்தியாசம், பொருள் என்பது வித்தியாசம். பொருள் வேண்டும், வாழ்க்கைக்கு வேண்டும் என்பது உண்மை, ஆனால் வாழ்வு என்பது பொருள் இல்ல இல்லை என்பதை ஆண்டு சொல்கிறார். அப்ப வாழ்க்கை எங்க இருக்குது, அவர் தேவன் கொடுக்கிறதா வாழ்வு. அதான் அங்க சொல்லும் பொழுது அந்த அடைக்கலான் குறிப்புகளை பற்றி சொல்கிறார், அதுக்கு வாழ்வு கொடுக்கிறது யார் தான், அவர் தான். அந்த சின்ன ஒரு குருவிக்கு, விலையே இல்லாத ஒரு அற்பமான குருவிக்கு வாழ்வு கொடுப்பவர் அவர்தான். நீங்க அதை காட்டிலும் விசேஷமானவர்கள் அல்லவா என்பதை சொல்லுகிறார். அதான் 23 வசனத்துக்கு வரலாமா, ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகளாய் இருக்கிறது என்று சொல்கிறார். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவன். சரி, நாங்க என்னங்க சாப்பிடுறோம், பழைய சோறும் கஞ்சியும் தானே சாப்பிட்டுட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு பிரியாணி இருக்கு, அவன் நினைச்சதெல்லாம் சாப்பிடலாம், பஃபே சிஸ்டம் வச்சு எல்லாம் வெரைட்டியா சாப்பிடலாம். ஆனா எனக்கு என்ன கொடுத்திருக்கார் ஆண்டவர், ஜீவன் கொடுத்திருக்கிறார். எது விலையிருந்தது, ஜீவன் தான் விலையிருந்தது. சரியா, அதை நம்ம பார்க்கலாம், பின்னாடி பார்க்கலாம். உடையை பார்க்கலாம் சரீரம் விசேஷமானது, அதை மறந்துடக்கூடாது. அப்ப 15 ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார், ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆட்சி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்லன்னு சொல்லிட்டு தான் இந்த உவமையை அவர் ஆரம்பிக்கிறார். சரி, அந்த சூழ்நிலை தான். அப்ப அந்த இடத்துல ஒரு மனுஷனுக்கு என்ன இருந்துச்சு, ஏற்கனவே ஐஸ்வர்யம் இருந்தது, இப்ப அவனுடைய நிலம் தாராளமாய் விளைந்து விட்டது, அதை வைக்கிறது கூட இடம் இல்லை அவனுக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு. அப்புறம் வச்சுட்டு சொல்லுகிறான் தன் ஆத்மாவை பார்த்து, அதுதான் அந்த உவமை இல்லையா, அதான் அந்த உவமை. அவன் சொல்கிறான் வாழ்ந்துரு என்று சொல்கிறான். யாரை பார்த்து சொல்கிறான், தன்னை பார்த்து சொல்கிறான், தன் ஆத்மாவை பார்த்து சொல்கிறான். ஒருவேளை ஆத்மா என்று சொன்னா அவனுக்கு அறிவு இருந்துச்சான்னு சொல்லி தெரியல, சரீரம் ஆத்மா என்பது அவனுக்கு புரிஞ்சிச்சான்னு சொல்ல. சாப்பிடறது எதுக்கு தான் சாப்பிடுறோம், சரீரத்துக்காக, ஆனால் உயிர் வாழ்வதற்காக சாப்பிடுகிறோம். அப்ப இந்த ஆத்மான்னு சொல்லி அவன் பயன்படுத்தும் போது எதை தான் மீன் பண்றான், உயிர் ஜீவன். அவன் அந்த நமக்கு மூன்று காரியம் உண்டு, ஆவி ஆத்மா சரீரம். இந்த ஆவி ஆத்மா சோல் அண்ட் ஸ்பிரிட், சரியா, எது உயிர் எது ஆத்மா, நம்ம செத்து போனானா எது போகுது, சரீரம் கீழே விழுந்துருது. நம்ம ஆத்மா என்பதை நான் புரிஞ்சுக்கிறது, ஆனா பைபிள்லயே அது மாத்தி மாற்றி பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரியா, அதாவது ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்பி போகும் முன்னே அப்படி சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்ப அந்த இடத்துல ஆவியின் பயன், ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்துகிறவன் படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன, ஆத்மான்னு சொல்லி பயன்படுத்தப்பட்டிருக்கு. வேதாந்தத்திலே மாற்றி மாற்றி பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா ஒன்று மட்டும் உண்மை, சரீரம் நம்ம இப்ப பார்க்கிறது நம்முடைய உடல் சரீரம், இதை செயல்படுத்துவது எதுதான், உயிர்னு வச்சுக்கிறோம். அது ஆவின்னு வச்சுக்கலாமா, ஆவின்னு வச்சுக்கலாம். ஆவி போயிருச்சுங்க, ஒருத்தர் செத்து போனோடனே ஆவி போயிருச்சுங்க. அப்ப இந்த சரீரத்தை உயிரோடு கூட வைத்திருக்கிறது ஒரு ஆவி. அப்ப அந்த உயிர் ரத்தத்தில் இருக்குன்னு சொல்கிறார். அதனால ரத்தம், ஒரு மனிதன் அடிபட்டு ரத்தம் வெளியேறினோடனே உயிர் போயிருது, அதனால ரத்தத்தை சாப்பிட வேணாம் சொல்கிறார். காரணம், ரத்தத்தில் உயிர் இருக்கிறது, அந்த ரத்தம் பலிக்காக பாப நிவாரணத்துக்காக செலுத்தப்படுகிற ஒன்று, அதனால சாப்பிட வேணாம் சொல்கிறார்.
ஆனா தேவனோடு கூட தொடர்பு கொள்கிற ஒன்று உண்டு, தேவனை தேடுகிற அந்த ஏக்கமுடைய ஒன்று உண்டு. அதை என்னவா வச்சுக்கலாம், ஆத்மா என்று சொல்லி வைத்துக் கொள்ளலாம். ஆனா இந்த மனுஷனுக்கு அந்த ஆத்மா தேவனோடு கூட தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு ஆத்மா தனக்குள்ளே உண்டு என்பது இவனுக்கு தெரியுமா தெரியாதா என்பது தெரியல. பார்த்தா அவனுக்கு தெரியலன்னு அர்த்தம். இன்னைக்கு இந்த பூமியில இருக்கிற அநேக மக்களுக்கு எதை பத்தி தெரியாது, தனக்குள்ள ஆத்மா ஒன்று உண்டு என்பது அவங்களுக்கு தெரியாது. சரீரத்தை பற்றி தெரியும், அதை அழகாய் வைத்துக் கொள்வார்கள் உடை அணிந்து, சரியா, அநேக அலங்காரம் பண்ணி சரீரத்தை அழகாய் வைத்துக் கொள்கிறார்கள். உயிர் பெறக்கூடாதுன்னு சொல்லி நல்லா சாப்பிடுவாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, எல்லாமே செய்கிறாங்க. ஆனா அவங்களுக்குள்ளே ஒரு ஆத்மா உண்டு, பாவத்தினால இந்த ஆத்மா கரைப்பட்டிருக்கிறது, தேவனை விட்டு பிரிக்கப்பட்டதா இருக்கிறது. அவன் பாவத்தோடு கூட மரித்தால் அந்த ஆத்மா சாகும், நரகத்திலே தள்ளப்படும் என்ற அறிவே மனுஷனுக்கு இல்லை, சரியா. ஆனா இந்த மனுஷன் எதோடு கூட பேசுறான், தன் ஆத்மாவோடு கூட பேசுகிறான், உயிரோட பேசுகிறான் வைத்துக் கொள்வோம், சரியா. தன் ஆவியோடு கூட, ஆத்மாவோடு கூட, அந்த உயிரோடு கூட பேசுகிறான். என்ன சொல்லுகிறான் அந்த இடத்துல, 19 வசனத்தை வாசிக்கலாம். 19 என் ஆத்மாவே, என் உயிரே, என் ஜீவனே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாறி புசித்து குடித்து பூரிப்பாயிர் என்று என் ஆத்மாவுடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான், யோசித்து சொல்லிக் கொள்கிறான். இந்த மனுஷன் செஞ்ச தப்பு என்ன, அவன் பணக்காரனா இருந்தது அவன் தப்பு கிடையாது, ஒரு அவங்க அப்பா அம்மா நல்லா சேர்த்து வச்சிருக்கலாம், ஞானமா பிழைத்திருந்திருக்கலாம், அவனுடைய நிலம் நன்றாய் விளைந்ததற்கு அவன் குற்றவாளி கிடையாது என்று சொன்னா நல்லா உழைச்சி இருந்திருக்கலாம், நல்லா அந்த காலத்துல நல்ல நேரத்துல மழை பெஞ்சு நல்லா விளைந்திருக்கலாம், அதுவும் அவனுடைய குற்றம் அல்ல. சேர்த்து வைப்பதில் ஏதாவது தவறு உண்டா, சேர்த்து வைப்பதிலும் தவறு ஒன்றும் இல்லை என்று சொன்னா வீணாக்க கூடான்றது தேவனுடைய ஒழுங்கு, அது வீணாக்கப்படக்கூடாது, சேர்த்து வைக்கிறான் நல்லதுதான். ஆனால் 19 வசனம் சொல்லும் பொழுது, என் ஆத்மாவே உனக்காக, உனக்காக மட்டும், அதான் அர்த்தம் அந்த இடத்துல, வேறு யாருக்கும் இல்ல, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படி சொல்ற. நீ அதனால நல்லா சாஞ்சிக்கோ, லேப்பாரு, புசி, குடி, பூரிப்பாயிரு, என் ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று சொல்லி தனக்குள்ளே சிந்தித்துக் கொண்டிருந்தான். என்ன சொல்றானா, அவனுடைய அசம்ஷன் என்னன்னு சொன்னா, அநேக வருஷம் தான் உயிரோடு இருக்க போகிறதாகவும், அதனால அவன் இழைப்பாரலாம், இனிமே அவனுக்கு கவலையே கிடையாது என்றும், அதனாலே அவன் நல்லா புசிச்சு குடிக்க போகிறான் என்றும், பூரிப்பா இருக்க போகிறதாக அவன் அசியூம் பண்ணிக்கொள்கிறான். ஆனா இது உண்மையான்னு சொன்னா வேதாந்தப்படி உண்மை இல்லை. பிரசங்கி எடுத்துக்கொள்ளலாம், சில வசனங்களை மட்டும் அந்த இடத்துல வாசிக்கலாம், சரியா. பிரசங்கின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளலாம், 5 அதிகாரம், நீதிமொழிகளுக்கு அடுத்த புஸ்தகம், பிரசங்கின் புஸ்தகம் 5 அதிகாரம், 19 வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தியும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். ஐஸ்வர்யம் கொடுப்பது யாராம், அதுவும் ஆண்டவர் தான் சொல்லிட்டார், சரியா. ஒரு நல்ல திறமை, நல்ல வாய்ப்புகள், நல்ல சூழ்நிலைகள், நல்ல அறிவு, ஒருவேளை தகப்பனார் பெற்றோர் வைத்து போன நல்ல ஐஸ்வர்யம், அதெல்லாம் யார் கொடுக்கிற, தேவன் கொடுக்கிற. மறந்துறாய், மனைவியை பத்தி சொல்லும் பொழுதே, புத்தியுள்ள மனைவி கத்தர் அருளும் ஈவு, புருஷனுக்கு மட்டும்தான், ஆம்பளைக்கு மட்டும்தான் நம்ம கிடையாது நினைச்சிடாதீங்க, சரியா. தேவன் என் கையிலே கொடுப்பது எல்லாமே, அதாவது என் கையிலே கிடைப்பது எல்லாமே யார் கொடுப்பது, தேவன் கொடுப்பது, மறந்துறாங்க, அதான் உண்மை. இந்த உலகம் அதை ஏற்றுக்கொள்றது கிடையாது, எங்க அதிர்ஷ்டம் அப்படி சொல்லுவாங்க, சில நேரத்தில் எங்க நல்ல நேரம் அப்படி சொல்லுவாங்க, அல்லது நான் உழைச்சதுன்னு சொல்லுவாங்க, எங்க அப்பா வச்சு போன சொத்துரா அப்படி சொல்லுவாங்க, தங்களுடைய திறமையை பத்தி பேசுறாங்க. ஆனா நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது, நம்ம கையில் இருக்கிறதெல்லாம் யாருடையது, தேவன் என் கையிலே கொடுக்கும் ஒரு காரியம், அதை எவனுக்கு கொடுக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும். இந்த வார்த்தையை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம நினைக்கிறோம் இந்த உலகத்தில் சிலருக்கு மட்டும் ஆண்டவர் நல்லா கொடுத்துருக்கிறார், சிலருக்கு என்ன பண்ணல, கொடுக்கலன்னு சொல்லுவோம்.
ஒரு பெரிய ஆண்டவர் பச்சைபாதம் உள்ளவரான்னு எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி உண்டு. பச்சைபாதம் உள்ளவரா? நிச்சயம் இல்ல. பைபிள் படி, இந்த உலகத்தான் சொல்லுவான் பச்சைபாதம் உள்ளவர் தான். அதனால தான் ஒருத்தன் ஏழையா இருக்கான், ஒருத்தன் பணக்காரனா இருக்கான், ஒருத்தன் கஷ்டப்படுறான், ஒருத்தன் சுகமாவே வாழ்ந்துட்டு இருக்கான். சில நேரத்தில் அமெரிக்காக்காரங்க இங்கிலாந்துக்காரங்கலாம் வாஸ்தா வைத்தறிச்சலா இருக்கு. அவன் மட்டும் அனுபவிக்க பிறந்தவன் மாதிரியும் நம்ம கஷ்டப்படவே பிறந்தவன் மாதிரியும் இருக்குது சில நேரத்தில் பார்த்தா. அப்போ ஜாலியா டூர் டூரா இப்போ நல்ல கடவுள் படைச்ச படைப்பெல்லாம் சுத்தி சுத்தி பார்த்துட்டு வரான். நம்ம மதுரையை சுத்துறதுக்கே வழியே காணமே, எரிச்சலா இருக்கு. சரியா? பொல்லாத வழி குறித்து எரிச்சல பசனை தான் உடனே ஞாபகத்தில் வரும். சரி ரைட்டு, அங்க போய் கேட்கணும். யார்கிட்ட? மேல போய் ஆண்டர்கிட்ட கேட்கணும், இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், ஆண்டவர் பச்சைபாதம் உள்ளவர் அல்ல. இங்க சொல்லும் போது பாருங்களேன், ஒருத்தனுக்கு நிறைய கொடுக்கிறாரு, ஆனால் அதில் அவன் புசிக்கவும் தன் பங்கை பெறவும். உங்களுக்குன்னு ஒரு போர்ஷன் வச்சிருக்கா, அதுலதான் உங்களுக்கு. சரியா? அதுக்கு மேல ஒரு துளி கூட உங்களுக்குரியது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் நினைக்கிறேன், நான் யோசிச்சிருக்கேன், ஆனா ஆண்டர் போய் தான் அங்க போய் தான் கன்ஃபார்ம் ஆக முடியாது. இங்க எல்லாம் தெரியாது. அதை நான் என்னுடைய போதனையா கொண்டு வந்தா தவறாகி போயிடும். சரியா? ஏசனா அதை நிரூபிக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையை கூட்டி கழிச்சு எல்லாம் பெருக்கி போட்டு, அதுக்குரிய கால்குலேஷன் நம்ம கால்குலேட்டர் இந்த பூமியில கிடையாது. சரியா? எல்லாம் கூட்டி போட்டு பார்த்தா எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு எப்படியா தான் இருக்கணும்? சரியா தான். அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவன் நல்லா அனுபவிக்கிறான், சந்தோஷமா இருக்கிறான், நம்ம சிலரை பார்த்து நினைக்கிறோம். ஆனா அவனுக்குரிய முள் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதான் இந்த பாலைவன நீரோடை ஸ்ட்ரீம்ஸ் இந்த டெஸ்ட், அந்த புத்தகத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளை புலம்பிக்கிட்டே இருப்பான், எனக்கு பயங்கரமான பாரமான சிலுவையை நீங்கள் கொடுத்துட்டீங்க ஆண்டவரே, என்னால் தூக்க முடியலன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் புலம்பிக்கிட்டே இருப்பான் அந்த பொண்ணு. அப்போ ஒரு நாள் ஆண்டவர் வந்து அவளை ஒரு பெரிய அறைக்குள்ளே கூப்பிட்டு போயிருக்கிறார். பார், நிறைய சிலுவை இருக்கு, உனக்கு எந்த சிலுவை வேணுமோ எடுத்துக்கோ சொல்லி. ஏன்னா அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து அவங்க அப்படி சந்தோஷமா இருக்காங்க, இவங்க இப்படி சந்தோஷமா இருக்காங்க, இவங்க இப்படி சந்தோஷம், அது மட்டும் எனக்கு இருந்துச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும், எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டமான ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டீங்களான்றன்னு சொல்லி புலம்பிட்டே இருப்பான். இப்ப அந்த ஆசனா இருக்கு, நிறைய சிலுவை இருக்குது, உனக்கு பிடித்தமான சிலுவையை எடுத்துக்கோன்னு சொல்லி ஆண்டு சொல்லிட்டேன். அதனால இவளுடைய சிலுவை ஒரு ஓரத்துல வச்சுட்டு ஒவ்வொரு சிலுவையா எடுத்து பாக்குறா, தூக்கி பாக்குறா. ரொம்ப அழகா இருக்குது, தங்கமா இருக்கு, வெள்ளியா இருக்குது, பழப்பழன் இருக்கு, பூவெல்லாம் வச்சிருக்குது, வித்தியாசமான சிலுவைகள் இருக்குது, கரடுமுரடான சிலுவைகளும் இருக்குது. ஒவ்வொன்றா தூக்கி வைக்க பார்க்குறா, எதுக்குமே அவளுக்கு சூட்டே ஆகலை. ஆனால் ஒவ்வொன்றா தூக்கி 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 வச்சு வச்சு பார்த்து கடைசியாக ஒரு சிலுவையை தூக்கி வச்சப்ப, ஆண்டவர் எனக்கு பொருத்தமாக இருக்குது, இதுதான் இதுதான் கரெக்டாக இருக்குது, அதனால ஒத்துப்பார், யாருடைய சிலுவைன்னு சொல்லி முதல்ல கீழே இறக்கி வச்சால அந்த சிலுவை தான் அது. நிறைய நேரத்தில் வந்து மிச்சவங்களை பார்த்து நம்ம புறாமப்படுறோம், இல்லை அது உண்மை கிடையாது. தேவன் எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கார். சில நேரத்தில் நிறைய நேரத்தில் எங்கே தான் இருக்குது? இங்கே இந்த மைண்டில் தான் இருக்கு. நமக்கு வந்து அடுத்தவங்க, அதாவது இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்க தமிழில் இல்லையா, இக்கரைக்கு அக்கறை பச்சை, அந்த பக்கம் நல்லா இருக்கே அப்படின்னு நினைப்போம். நீ அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அங்கே இருக்கிற வேதனைகள். ஆனால் தேவன் நமக்குன்னு கொடுத்துரு, அதனால தான் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டியதுனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க, வீணா கவலைப்பட வேணாம் சொல்கிறா. அப்போ நம்முடைய பங்குன்னு ஒன்று இருக்கு, இதுதான் நம்ம வாழ வேண்டிய பங்கு. அதற்கு மேல அது உங்களுக்கு சொந்தம் கிடையாது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதனால தேவன் அதை எதிர்பார்க்கிறான், மனுஷன் மிஞ்சி போகிறான் நிறைய நேரத்தில். எனக்காகவே வாழுவேன், எனக்காக சேர்ப்பேன், எனக்காகவே செலவழிப்பேன், மற்றவரை பற்றி எனக்கு என்ன இல்ல கவலை இல்ல, தேவனுடைய திட்டத்தை பற்றி எனக்கு என்ன இல்ல கவலையே இல்லைன்னு சொல்லி வாழுகிறான். சரியா? அங்கதான் அவன் தவறு செய்கிறவனாய் மாறுகிறான். சரி, இந்த மனுஷனுடைய தவறு என்னதான், உனக்காக என் ஆத்துமாவே உனக்காக எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கிறேன், என் ஆத்மாவை நீ என்ன பண்ண, பூரித்து பூரிப்பாயிரு, அனுபவி, ரொம்ப நாளைக்கு அனுபவி அப்படின்னு சொல்லிட்டான், மடையான்னு சொல்லிட்டார் ஆண்டவர். சரியா? அப்ப அதே அதிகாரம், அதே புத்தகம் பிரசங்கி 6:2 வாசிக்கலாம். முதல் வசனத்தையும் வாசிக்கிறேன் பாருங்க. பிரசங்கி 6:1-2, சூரியன் கீழே நான் கண்ட வேறொரு தீங்கும் உண்டு, அது மனுஷருக்குள்ளே பெரும்பாலும் நடந்து வருகிறது. அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார், அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும், ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு
கொடுக்கவில்லை. அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான். இதுவும் மாயையும் கொடுமையுமான கொடிய நோயுமானது அப்படி சொல்கிறார். அனுபவிக்கிறான் நினைக்கிறீங்களா சிலர்? இல்லைன்னு தான் வேதம் சொல்லுது. அவனை வெளியிருந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? அனுபவிக்கிறான்னு நினைக்கிறீங்க. ஆனா அவனுக்கு அனுபவிக்கிற சக்தி என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவர் கொடுக்கலையா? ஏன்னா அதுக்கு முந்தின அதிகாரத்தில் கடைசியில் வாசம், ஆண்டவர் அவனுக்கு அதை கொடுக்கிறாராம். அதான் அந்த வசனத்தை நான் முழுசா வாசிக்கல நினைக்கிறேன். 5:19 தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதில் புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்தில் மகிழ்ச்சியா இருக்கும். அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். நிறைய நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா சிலரை நம்ம பார்ப்போம், ஏன்னா அனுபவிக்க தெரியாதவங்களா இருக்காங்களே. சரி, நம்மகிட்ட இருக்கிற காசை வச்சு ஒரு சைக்கிளை வாங்கியிருப்போம், இருக்கிற காசை வச்சு ஒரு 2-வீலரை வாங்கியிருப்போம். நம்ம பாட்டு போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருப்போம். அவனுக்கு லட்ச லட்சமா இருக்கும், அவன் என்ன பண்ண மாட்டான், நடந்து போயிட்டே இருப்பார். ஏன்னா சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவனுக்கு கொடுத்திருக்கிறாராம். அனுபவிக்கும் கிருபையை கொடுக்கல, சேர்த்து குவித்து வைக்கிற தொல்லையை கொடுத்திருக்கிறார் அப்படி சொல்லிருக்கு. எல்லாத்தையும் என்னாலையும் புரிஞ்சுக்கிற முடியாது, உங்களாலையும் புரிஞ்சுக்கிற முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, அவர் கரெக்டாக செஞ்சிட்டு இருக்கிறார். ஆனால் இப்ப உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை சரியான வாழ்க்கை தான், கூடவும் இல்லை குறையவும் இல்லை. அப்ப இந்த வாழ்க்கைய வாழ வேண்டிய விதத்துல தேவனுடைய பலத்தோட வாங்கினா வாழ்ந்தா 100% நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூட்டிலைஸ் பண்ணலாம், பயன்படுத்திக்கலாம். ஏராளமாய் பணமும் அநேக காரியங்களும் கொடுக்கப்பட்ட மனிதர்களை காட்டிலும் நீங்க பரலோகத்துக்குள்ள போகும்போது யார் சாதித்து வந்த மனுஷனா இருப்பான்? நீங்களும் நானும் தான் இருப்போம். முழுமையா 100% நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிருப்போம். நிறைய பேர் கிடையாது, அப்படி கிடையாது. ஆண்டவர் அந்த கிருபையை கொடுக்கல. அப்படியே அவன் சாப்பிட்டாலும் அனுபவிக்கிறது கிடையாது. பசியோட 2 இட்லி சாப்பிட்றது எப்படி இருக்கும்? பசி இல்லாம ருசியா சாப்பிட்றது எப்படி இருக்கும்? அங்க ருசி இல்லை. சரி, அது என்னால் புரிஞ்சுக்கிற முடியாது, என்னால் உங்களால் உங்களுக்கு விலைக்கு சொல்ல முடியாது. ஆனால் அதுதான் உண்மை. அப்போ அவங்கள பற்றி நான் நினைக்கிறதுக்கா இதை சொல்லலை. நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், தேவன் எனக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார், ஒரு அழகான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்க்கைக்காக நீங்களும் நான் என்ன பண்ணணும்னா நன்றி செலுத்தணும். இந்த வாழ்க்கையில் ஆண்டவர் நான் உமக்கு என்ன செய்ய வேணும்னு சொல்லி நான் கேட்கணும். அதை நான் செஞ்சுட்டு இந்த உலகத்தை விட்டு கடந்துப்போம். ஏன்னா எல்லா பரிசும் எங்கே தான் இருக்குது? அங்கே இருக்குது. நீ எப்படி ஓடுனு கேட்பார். எப்ரேயர் அதை பத்தி சொல்லும் பொழுது நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓட கடவோம். எல்லாருக்கும் பரிசு உண்டா இல்லையா? உண்டு. முடிக்கிறவனுக்கெல்லாம் பரிசு உண்டு. என்ன உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்குல்ல, நிறைய நேரத்தில் இப்ப நம்ம கையில கொடுக்கப்பட்ட விஷயத்தை வச்சுதான் இந்த உலகம் நம்மள சோர்வடைய பண்ணுது. அவன்கிட்ட நிறைய பணம் இருக்குது, அவனுக்கு அழகு இருக்குது, அவனுக்கு திறமை இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்கு, எனக்கு இல்ல, அதனால நான் சோர்ந்து போகிறேன். ஆனா தேவன் என் கையில ஏதோ ஒன்றை கொடுத்திருக்கிறார், அதை நான் சரியாக பயன்படுத்த வேண்டும். அதனால தான் அந்த லூக்கா 12 சொல்லும்போது அவர் சொல்கிறார், ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஆனா நம்ம எதை தான் ஜீவன் சொல்றோம்? சார் கொடுத்து வச்சுயா அப்படின்னு சொல்லி அதை பத்தி அது அவன் கையில கொடுக்கப்பட்டிருக்கோம், அவ்வளவுதான். எனக்கு இந்த கையிலயும் உங்க கையிலயும் வேற ஏதோ ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க இப்ப கொடுக்கப்பட்டதுல உத்தமமா இருந்தீங்கன்னா இன்னும் அதிகமாக கூட ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்க கையில கொடுப்பார், உங்க வாய்ப்பு உங்களுக்கு வாய்ப்பை கொடுப்பார் அவருக்காக வாழ்வதற்காக. அது உண்மை. அப்ப இதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், ஒழுங்காக ஓட வேண்டும். அதனால யோசிச்சு பாருங்களேன், மகிழ்ச்சியை வாழ்வது நம்ம கையில் இருக்க பொருளை வைச்சு கிடையாது. ஏன்னா நிறைய சாப்பிட்றதுக்கு எல்லாமே இருந்தும் அவனுக்கு ஆண்டவர் எதை எடுத்துட்டாராம், அந்த சாப்பிட்ற கிருபையை எடுத்துட்டார், அனுபவிக்கும் கிருபையை எடுத்து விட்டார் சொல்லப்பட்டிருக்கு. அது எல்லாமே ஆண்டவர் கையிலிருந்து வருகிறது தான். அப்ப இந்த நாட்கள்ல எனக்கு ஒரு நல்ல வீடு வேண்டும் அப்படின்னு ஆசைப்படும் பொழுது எதற்காக ஆசைப்படுகிறேன்? இந்த மனுஷன் நிறைய பொருள் கிடைச்ச உடனே ஏன் ரொம்ப சந்தோஷப்பட்டான்? இந்த மனுஷனுக்கு நிறைய பொருள் கிடைச்சிருச்சு, சேர்த்து வைக்க கூட இடம் இல்லாம வரைக்கும் கிடைச்சிச்சு, ரொம்ப சந்தோஷப்பட்டான். எதுக்காக சந்தோஷப்பட்டான்? ரொம்ப நாளைக்கு தான் சந்தோஷமா இருக்க போகிறதாக நினைத்து சந்தோஷப்பட்டான்.
இன்னைக்கு நீங்க அமெரிக்காவுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா எதற்காக ஆசைப்படுறீங்க? எனக்கு ஒரு நல்ல வீடு வேணும், எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும், நல்ல சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறது எதற்காக ஆசைப்படுறோம்? நான் சந்தோஷமா நான் நினைக்கிறத செய்யணும். அந்த வாலிபன் அதான் ஆண்டுகிட்ட கேட்கிறான், எங்க அண்ணன் சொத்தை பிரிச்சு தர சொல்லி தயவுசெய்து சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்ன. அதுலதான் வாழ்க்கை இருக்குது, நான் அப்படி வாழ்றதுக்காக இந்த பூமியில இருக்கிறேன், அதை நான் செஞ்சேன் எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வீடு கட்டுக்கிறது தவறல்ல, ஆனா எனக்கு ஒரு வீடு வேண்டும் என்று யோசிப்பது நான் சுகமாய் வாழ்வதற்காக. வீடு மட்டும் கட்டிட்டான் பிரதர் நான் நிம்மதியா வாழ்ந்துருவேன் அப்படின்னா இல்ல, அது கிடையாது. வீட்டுல எது இல்ல, நிம்மதி இல்ல. அதனால வீடு கட்டுறது தப்புன்னு சொல்லல, சரியா? வீடு கட்டணும்னு பிளான் பண்றது தவறு ஒன்றும் கிடையாது, ஆனா அதுல எது இல்ல. அப்ப ஒரு காரியத்தை நான் ஆசைப்படும் பொழுது, ஒரு காரியத்தை குறித்து நான் சந்தோஷப்படும் பொழுது எது மேலோங்கி இருக்க வேண்டும்? சரி, 20 வசனத்துக்கு வந்துடலாம். ஆண்டவர் அந்த மனுஷனை பார்த்து சொல்றார், ஏன் இந்த மனுஷன் என்ன சொல்றான், நீ சந்தோஷமா இரு. அதான் அவனுடைய குறிப்பு, நீ சந்தோஷமா இரு. எவ்வளவு நாள்? அநேக வருடங்கள் சந்தோஷமா இரு, பூரிப்பாயிருன்னு சொல்லுகிறான். 20 வசனத்துல ஆண்டு சொல்றார், தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே உன் ஆத்மா அவனிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக் கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவர்கள் யாருடையதாகும் என்றார். அந்த மனுஷன் மதிகேடனே சொல்றார், அடையே சொல்றார். ஏன்னா வாழ்க்கை எதுல இருக்குன்னு நினைக்கிறான், தான் கிடைத்த பொருள் இருக்குதுன்னு சொல்லி அவன் ஆண்டு சொல்றார், மதிகேடேன்னு சொல்றார். வாழ்க்கை எதுல இல்ல, தேவன் நம்ம கையில் கொடுக்கிற பொருளில் இல்லை, யார்கிட்ட இருக்கு, தேவனிடத்தில் இருக்கு. வாழ்க்கை என்று சொன்னால் ஜீவனும் சரி, இந்த பூமியில வாழும் வாழ்க்கை, அதான் பிரசங்கில வாசம். எல்லாம் இருக்குது, அவனுக்கு எதை எடுக்க கொடுக்கல ஆண்டவர், அதை அனுபவிக்கும் கிருபையை கொடுக்கவில்லை. அந்த வாழ்க்கை என்பது அதுதான் சரி. அந்த அதான் தீமத்தில வாசிக்கும் பொழுது, போதுமன்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தி, வேண்டும் வேண்டும் என்று நினைப்பது, அது அதுலதான் நமக்கு வாழ்க்கை இருக்கு. நம்ம நினைக்கிறதுக்கு அது அடையாளம், அது எனக்கு பத்தல வேணும், இன்னும் வேணும், அது கிடைச்சிச்சு நல்லா இருக்கும், இது கிடைச்சிச்சுன்னா எனக்கு நல்லா இருக்கும். அந்த வேண்டும் வேண்டும் என்ற வாஞ்சை, அதுலதான் வாழ்க்கை இருக்கு நான் நினைக்கிறதுக்கு அடையாளம். இது போதும், ஆண்டவர் எனக்கு இது வரைக்கும் கொடுத்துருக்கிறது எனக்கு போதும். ஏன்னா இதுல என்ன இல்லை, வாழ்க்கையில் அவர்கிட்ட இருக்கு. அதான் அந்த இடத்துல சரி, 21 வசனத்துக்கு வரலாம். அந்த இடத்துல தான் இந்த வசனத்தை சொல்கிறான், தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். எப்படியே இருக்கிறான், மதிகேடனாய் இருக்கிறான். தானே அர்த்தம், யார் மதிகேடனாய் இருப்பது, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றான். கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். தேவனிடத்தில் ஐஸ்வர்யமா இருக்கிறதுனா என்ன, மத்தேயு 6:19 எடுத்துக்கோங்க, அப்புறமா வாசிக்கலாம். மத்தேயு 6:19-20 வாசிக்கலாம். மத்தேயு 6:19-20, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், அங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் அப்படி சொல்றாரு. அப்ப தேவனிடத்தில் ஐஸ்வர்யமானா இருப்பது என்பது அர்த்தம் என்ன சொன்னா, எனக்கு பொக்கிஷம் அங்க நிறைய இருந்தா நான் யாரு, தேவனிடத்தில் எனக்கு ஐஸ்வர்யம் உண்டு. அங்க எனக்கு பொக்கிஷமே இல்லைன்னு சொன்னா நான் அங்க போகும்போது நான் எப்படி நிக்க போகிறேன், வெறுமையா நிற்க போகிறேன், தரித்திரனா நிற்க போகிறேன். அப்ப இப்ப லூக்கா 12 எடுத்துக்கோங்க, சரி, லூக்கா 12 எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல அந்த வசனத்தை இப்ப வாசிங்க, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன், அதான் இந்த பூமியிலே அவன் வாழும் பொழுது தனக்காகவே இந்த பூமியிலே தன் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே மதிகேடனாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்றான். அப்ப தேவன் எதற்காக இந்த உலகத்தில் நமக்கு பொக்கிஷத்தை கொடுக்கிறார், நீங்க என்னோட யோசிச்சுட்டே வரணும், சரியா? தேவன் எதற்காக இந்த பூமியிலே நமக்கு பொக்கிஷங்களை கொடுக்கிறார்? எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார், சிலருக்கு பொருள் கொடுத்திருக்கிறார், சிலருக்கு பணம் கொடுத்திருக்கிறார், சிலருக்கு ஆயுசு கொடுத்திருக்கிறார், சிலருக்கு நல்ல திறமைகள் கொடுத்திருக்கிறார், ஏதோ ஒன்றை கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு கையில.
எதற்காக கொடுத்திருக்கிறார்? இப்ப லூக்கா 16 எடுத்துக்கோங்க, 16:9. லூக்கா 16:9 வாசிக்கலாம். சரியா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாழும்போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநித்தியமான உலக பொருட்களால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். இந்த பூமியில உங்களுக்கு சில பொருட்களை அநித்தியமான அழிந்து போகிற அநீதியான ஓகே அநீதியான ரெண்டுமே ஒண்ணுதான் நினைக்கிறேன். அநீதின்னு சொன்னா பொய்யாய் தவறாய் சம்பாதிக்கப்பட்ட பொருள் அப்படி அர்த்தம் வருதோ? அதுல நான் அந்த அர்த்தம் கிடையாது. சரியா, அநீதியான அழிந்து போகிற. சரியா, இந்த உலகத்தின் பொருட்கள் எல்லாம் அநீதியான பொருட்களா இருக்கு. சரி, தவறான பொருள், தவறா சம்பாதிச்ச பொருளை வச்சு அப்ப ஊழியம் செய்யுங்கடான்னு சொல்ற மாதிரி இருக்கு. சரியா, அது கிடையாது, அந்த அர்த்தம் கிடையாது. இந்த உலகத்தில் உள்ள பொருளை வைத்து என்ன பண்ணுங்க, நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி சிநேகிதரை சம்பாதியுங்கள் சொல்கிறான். பரலோகத்து நீங்க போகும்போது வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி உங்களை நாலு பேர் கூப்பிடணும். யார் கூப்பிடுவா? நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் பேதரும் யோவானும் வாசல்ல நிப்பாங்க அப்படி நம்மளை கூப்பிடுவாங்கன்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டு இந்த இடத்துல சொல்றாரு, யாரு கூப்பிடணும்? சில ஒரிசா மக்கள் உங்களை வந்து என்ன பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்க. அப்ப உங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சிடும், ஓஹோ இவங்க யாரு, ஒரிசாவில் இருக்கிற மக்கள், நீங்கெல்லாம் டேவிட் அனுப்பினதுனாலதான் நாங்களாம் ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிடுவாங்க. சரியா, சில நேரத்தில் இந்த நம்மை சுற்றி வாழுகிற சில மக்கள் வருவாங்க, வாங்க உங்களால் தான் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், நீங்கள் மட்டும் அன்றைக்கி சொல்லலைன்னு சொன்னால், நீங்கள் இன்றைக்கி அந்த பணத்தை செலவழிக்கலைன்னு சொன்னால், உங்கள் நேரத்தை செலவழிக்கலைன்னு சொன்னால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கவே மாட்டோம் சொல்லி உங்களை கூப்பிடுவதற்கு ஆட்கள் வரும். ஆண்டு அந்த ஆலோசனை சொல்கிறேன். உங்களுக்கு எங்கே பொக்கிஷம் இருக்கு? பரலோகத்தில். ஒரு ஆத்மா கூட சம்பாதிக்கலைன்னா யார் உங்களை கூப்பிடுவா? இந்த சர்ச்சுக்குள்ளே நுழையிறப்ப பாவம் போல் சிலர் நுழைவாங்க, ஒருத்தராவது எந்திரிச்சு வாங்க இங்கே வந்து உட்காருங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். கூப்பிடக்கு ஆள் இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும். சரியா, தனந்தனியாக நிற்பதற்கு. சரி, இன்னும் வாசிக்கலாம், 12 அதிகாரம் மறுபடியும் வந்துடலாம். 33 ஆசனத்தை பாருங்க. 33 ஆசனத்தில் உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷியம் பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதியுங்கள். அங்கே திருடன் அணுகுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், மற்றவங்களுக்காக செலவழி அப்படி சொல்றார். அப்ப எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற சம்பத், அறிவு, தாளந்து, எனக்கு ஒரு பங்கு உண்டு அதுல. சரியா, எனக்கு ஒரு பங்கு, தன் பங்குன்னு சொல்லி நம்ம பிரசங்கில வாசித்தோம். எனக்கு ஒரு பங்கு உண்டு, ஆனா மத்ததெல்லாம் யாருக்குரியது? தேவன் வேற நோக்கத்துக்காக என் கையிலே கொடுத்திருக்கிறான். இங்க பிச்சை கொடுங்கன்னா அப்ப தான தர்மம் மட்டும்தான் கர்த்தர் சுய சொல்லிருக்கான்னு அர்த்தம் கிடையாது. ஆனா அது யார், மற்றவங்களுக்குரியது, மற்றவங்களுக்கு போய் சேர வேண்டிய காரியம். ஏதோ ஒரு விதத்துல தேவன் உங்கள் வாழ்க்கையிலே சில திட்டங்களை வைத்திருப்பா. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்க கையில ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கானால் நீங்க முதல்ல கேள்வி கேட்கணும், யார்கிட்ட கேட்கணும்? ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே எதுக்காக நீங்க இதை என்ன கொடுத்துருக்கீங்க, நான் இதை வச்சு நான் என்ன செய்யணும், ஆண்டவரே எதற்காக கொடுத்துருக்கு, நான் எதை செய்யணும்னு சொல்லு. ஆண்டவர் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார், அவனுக்கு மட்டும் சேர்த்து வைக்கிறவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறானா, அதாவது மதிகேடனாக இருக்கிறான். அவனுக்காகவே சேர்த்து வைக்கிறவன் மதிகேடன். நீ அதை வச்சு அனுபவிக்க போறது கிடையாது, உன் பங்கு மட்டும்தான் உனக்குரியது, அதற்கு மேல மிஞ்சினது உனக்குரியது கிடையாதுன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். அப்படி போனாத உன்னுடைய பங்கை அவர் என்ன பண்ணிடுவாரு, எடுத்துடுவார். அப்ப உண்மையாகவே எனக்குரியதை மட்டும் நீங்க இந்த உலகத்துல நம்ம நாட்டில் பாத்தீங்கன்னா கோடி கோடியா கோடி கோடியா கொள்ளடிச்சு சேர்த்து வைக்கிறான். எவ்வளவுங்க அவன் அனுபவிக்க முடியும் நினைக்கிறான் அவன் வந்து. இன்னைக்கு நான் இதை படிச்சுட்டு இருந்தப்ப யோசித்தேன், பணம் என்றால் செத்து போன பிணமும் உயிரோட வந்துருமா, வாய பிளக்குமா. நான் நினைக்கிறேன் பணம் என்றால் இந்த பிரசங்கில வாசிக்கும் போது பணம் என்ன பண்ணிடுமா, நம்மள இருக்கிற ஜீவனை அது எடுத்துருந்தா சொல்லியிருக்கு. அதான் பைபிள் சொல்ற ஒண்ணு, உயிரை எடுத்துரும், அது உயிரை வாங்கும். அந்த வார்த்தை தானே பயன்படுத்தப்பட்டிருக்கு பாருங்களேன். பிரசங்கி 5:13 வசனம், 5:13 பாத்தீங்கன்னா, சூரியன் கீழே நான் கண்ட வேறொரு கொடியை தீங்கும் உண்டு, அதாவது ஐஸ்வர்யமானது உடையவர்களுக்கே
கேடுண்டாகும்படி சேர்த்து வைக்கப்படுவோம். பத்தாம் வசனத்தில் வாசிக்கும் போது பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி ஆவதில்லை, செல்வப்பிரியன் செல்வத்தினால் திருப்தி அடைவதும் இல்லை, இது மாயை அப்படி சொல்லப்படும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, என் கையில் கொடுக்கப்பட்டது அந்த பொருளை வைத்து தேவனுடைய திட்டத்தை நான் முழுமையாய் நிறைவேற்றி எங்க ஐஸ்வர்யன் ஆகணும், பரலோகத்தில் ஐஸ்வர்யன் ஆகிறதுக்காக தான் தேவன் எனக்கு சில பொருட்களை கொடுத்திருக்கிறான். நம்ம கையில் கொடுத்திருக்க திறமைகள் தேவனுக்காக, அதாவது சினிமாவுக்குள்ள போனாதான் துட்டு கிடைக்கும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு தேவன் கொடுத்த நல்ல திறமைகளை சினிமாவில் கொண்டு போய் கொட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு எது கிடைச்சிரும், பணம் கிடைக்கும். ஆனா யாருடைய திட்டத்தை நிறைவேற்றல, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றல, அதனால நமக்கு எங்க பொக்கேஷன் சேரப்போறது இல்ல, பரலோகத்திலே சேரப்போறது இல்லை. பிரசங்கிக்கூடிய வரத்தை கொடுத்திருப்பாரானா அதை நான் பயன்படுத்தி தேவன் சொன்னதை என்னென்ன பண்ணும் செய்ய வேண்டும், அதுதான் அங்க தேவன் எதிர்பார்க்கிற. 31 வசனத்தை வாசிக்கலாமா, 29 நான் வாசிக்கிறேன் சரியா. சரி, அந்த 22 பாத்தீங்கன்னா காக்காவை பாரு, குருவிகளை பாரு, அந்த காட்டு புஷ்பங்களை பாருங்க, எதுவுமே அது வந்து என்ன பண்றது இல்லை, உழைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை, அதுக்கெல்லாம் தேவன் எல்லாவற்றையும் சந்திக்கிறார். 28 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க. சரி, இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சதுனால அதை ஸ்கிப் பண்ணிட்டு போறேன். இப்ப அங்க என்ன சொல்லுகிறார், இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்து வைத்தால் உங்களுக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா. இப்ப நம்ம ஏன் இந்த உலகத்தின் பணத்தை நாடி ஓடுறோம் சொன்னா, அது இருந்தா நான் வாழ்ந்துடலாம், அது இருந்தா நான் சந்தோஷமா இருந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறதுனாலதான். இல்ல, நான் தேவனுடைய திட்டத்தை நான் செய்வேனே ஆனால் தேவன் என்ன பண்ண போறாரு, போஷிக்க போறாரு, என்னை உடுத்துவிக்கவும் போகிறார். அதனாலதான் 31 ஆசனத்துல வரும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எவைகள், உண்பதும் உடுப்பதும் உலகத்தின் தேவைகள். நமக்கு தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறதுனா அவருடைய சித்தத்தை இந்த பூமியில சரி, என் கையில கொடுத்திருக்க திறமையை தேவன் எதற்காய் கொடுத்தாரோ அதற்காய் செலவு செய்வது, எதற்காக கொடுத்தாரோ அதற்காக நான் வாழ்வது, இதை மட்டும் நான் செய்து கொண்டு போவேனால் பொருள் சேர்ப்பது என்னுடைய நோக்கம் அல்ல. பொருள் சொல்றார், அண்டண்டைக்குரிய தேவையை நான் உனக்கு தருவேன், குருவிக்கு நான் தருகிறேன், பூக்களை நான் உடுத்து வைக்கிறேன், நீ அதை பத்தி கவலையே படாத, இன்னைக்கு செய்ய வேண்டியது நீ செஞ்சுட்டே இருது, இன்னைக்கு செய்ய வேண்டிய தேவனுக்கு செய்ய வேண்டியது செஞ்சு கொண்டே இரு, எதற்காக தேவன் வைத்திருக்கிறோம் அதற்காக நீ வாழ்ந்து கொண்டே இரு, இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம சேர்த்து வைக்கிறத பத்தி யோசிக்கிறோம் நிறைய. இந்த உலகத்துல பொருள் இருந்துச்சுன்னா, பேங்க்ல அக்கௌண்ட்ல நிறைய கோடி கோடியா இருந்துச்சுன்னா நான் நிம்மதியா வாழலாம், நாளைய பத்தி எனக்கு என்ன இல்ல கவலையே இல்ல, 8 வரைக்கும் நானே சேர்த்து வச்சுட்டா அப்படி சொல்லுவோம். இல்ல, அதுல வாழ்க்கை இல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும் சரியா, நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய நேரத்துல நம்ம சோர்ந்து போற காரணம் என்ன தெரியுமா, என்கிட்ட இல்லையே நாளைக்கு நான் என்ன செய்வேன், என் பிள்ளைகள் எப்படி கரையேற்ற போறேன், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்காலம் என்ன, நான் என்ன செய்ய போறேன் அப்படி வீணா கவலைப்படுகிறோம். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஆண்டவரே கேட்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், நான் இன்னைக்கு நான் என்ன ஆண்டவரே செய்யணும், இன்றைக்கு நான் என்ன செய்ய வேணும் சொல்லி கேட்டு அதை மட்டும் செஞ்சுட்டே வாங்க, ஒவ்வொரு நாளும் செஞ்சுட்டே வாங்க, இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணப்படும், கூட கொடுக்கப்படும். இப்ப கீழே போலாமா, 29 ஆசனம், ஆகியால் என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். கேளாமலும் சந்தேகம் பட வேண்டாம், இவைகளெல்லாம் 30 இவைகளையெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். அடுத்த வசனத்தை பாருங்க, 32 பாருங்க, பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க தேவன் உங்கள் ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கார். எது ரொம்ப முக்கியம், இந்த பூமியிலேயும் கவலைப்படாத சொல்லிட்டாரு, ராஜ்யத்தை தேடு, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியதை தேடு, இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லிட்டாரு. 32 சொல்லும் போது பயப்படாதே சிறுமந்தே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க தேவன் உங்களுக்கு பிரியமாயிருக்கிறார், அதனால இந்த பூமியில் இருக்கிற உங்களுக்குரியதை விற்று பிச்சை கொடுங்க. செய்ய முடியுமா? அதனால தானே என்னமோ தெரியல, இந்த ஐஸ்வர்யமான வாலிபர் பின்னாடி வந்தவொடனே அவன் முதல்ல சொன்னாரு, என்ன சொன்னாரு, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று ஏழைகள் கொடுத்துட்டு தரித்திரர் கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வான்னு சொன்னான். ஆஹா, அது செய்ய முடியாது சொல்லி போயிட்டான். ஆண்ட சொல்ல வர்றது இருக்கிறதெல்லாம் வித்துட்டு வான்னு சொல்லல. இப்ப அதுல என்ன வைக்காதீங்க, அதுல வாழ்க்கை இல்லைன்றத நம்ம முதல்ல புரிஞ்சுட்டு
அதை சேர்த்து வைப்பது நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமும் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறவைகளை அது நிறையவோ கொஞ்சமோ கொடுக்கப்பட்டிருக்கிறவைகளை வைத்து எங்க பொக்கிஷம் சேர்க்கணும், பரலோகத்தில். அதுதான் ராஜ்யத்தை தேடுவது, ராஜ்யத்துக்குரியவைகளை தேடுவது. ஏன்னா நான் நிரந்தரமா இப்ப வாழப்போறது எங்கதான், தேவனுடைய ராஜ்யத்துல. அத முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள் என்று சொன்னால், நான் அந்த பரலோக ராஜ்யத்தில் போய் வாழப்போகிறேனே, அங்கே நான் எவ்வளவு பொக்கிஷத்தை சேர்த்து வைத்திருக்கிறேன் என்ற ஒரு ஏக்கத்தோடு நான் வாழணும். எப்படியெல்லாம் நான் பரலோக ராஜ்யத்தில் என் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க முடியும், அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம். ஏன் சொன்னா அங்கதான் எனக்கு மகிழ்ச்சி இருக்கிறது. அப்படி வாழும் பொழுது 34 வாசம் முடிச்சிடறேன், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். சரி, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், சின்ன ஓமை தான். ஆண்ட சொல்றார், ஒரு மனுஷனை பத்தி சொல்றார், அவனை மதிகேடனே சொல்லிட்டார். ஏன் மதிகேடன்? அவன் ஐஸ்வர்யவானா இருந்ததுனால மதிகேடன் அல்ல, நிலம் நன்றாய் விளைந்ததுனாலே மதிகேடன் அல்ல, சேர்த்து வச்சதுனாலும் மதிகேடன் அல்ல. ஆனா அவன் யாருக்காக சேர்த்து வச்சுட்டான்? தனக்காக மாத்திரமே சேர்த்து வைத்தான், தான் சந்தோஷமா இருப்பதற்காக மாத்திரமே சேர்த்து வச்சான். எதை பத்தி அவனுக்கு யோசனையே இல்லை, பரலோகராஜ்யத்தை பத்தி அவனுக்கு யோசனையே இல்லை, அவன் மதிகேடு சொல்றான். அதனால்தான் 21 சொல்லும்பொழுது, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். இப்போ ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுற தப்பு கிடையாது, ஆனா எதுக்காக வீடு கட்ட போறோம்? ஆண்டவரே, அந்த வீட்டின் மூலமாக நான் உங்களுடைய சித்தத்தை என்ன பண்ணணும், நிறைவேற்றும். ஒரு அமெரிக்காவுக்கு நான் போறதுனால உங்களுடைய சித்தத்தை நான் நிறைவேற்றுவேன், எனக்கு இந்த வேலை கிடைக்கிறதுனால உங்களுடைய சித்தத்தை நான் நிறைவேற்றுவேன். நீ எதற்காக இந்த உலகத்தில் என்னை படைத்தீரோ, எதற்காக என்னை ரட்சித்தீரோ, அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்காக எனக்கு இந்த ஒரு பொருள் வேணுமே அப்படி சொல்லி சொல்லணும். அப்ப அதனால எப்படி வாழ முடியும்? உண்மையாவே உலகத்தை அனுபவிக்கிறவங்க யாரா இருக்கலாம்? நீங்களும் நானாக தான் இருப்போம், வேற யாருமே கிடையாது இந்த உலகத்தில். அடிச்சு சொல்ல முடியும், நீ கடவுளுடைய சித்தத்தின்படி வாழுங்க, சித்தத்துக்காக வாழுங்க, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. நீங்க பரலோகத்தில் போய் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை உண்மையாவே அனுபவிச்சவங்க யாரா தான் இருப்பாங்க? நீங்களா தான் இருப்பீங்க, உண்மை வேற எதுவும் கிடையாது. அதாவது என்ன, லிட்டரலாலாம் சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டமான காரியம். நான் வாழ்க்கையில் அனுபவிச்சேன், நானும் பிரின்ஸ் அடிக்கடி பேசிட்டே இருப்போம். சரி, அதாவது எழுத்தின்படி கூட நான் இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த இடத்துல நின்று நான் ஒரு ஊழியக்காரனா இல்லாம, நான் ஊழியத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்காம, நான் பாடுற ஒரு வேலையில போய் உட்கார்ந்துருந்தேன்னா, இன்றைக்கு இருக்கிற இந்த அறிவும் அனுபவமும் எனக்கு இந்த உலகத்துல கிடைச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன், இந்தியாவில பல பகுதிகளுக்கு நான் பிரயாணம் பண்ணியிருக்கவும் மாட்டவே மாட்டேன். சரி, நான் ராஜ்யத்தை பத்தியே பேசல, இப்ப இந்த ராஜ்யத்தை பத்தியே நான் பேசல, உலக பிரகாரமா நான் சொல்றேன். ஏன்னா என் அறிவு எப்படிப்பட்டதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஊழியத்து வர்றதுக்கு முன்னாடி அந்த அந்த மட்டிலேயே தான் இருந்திருக்கும் எனக்கு, அந்த மட்டிலேயே தான் இருந்திருக்கும் எனக்கு, அதில் சந்தேகமே கிடையாது எனக்கு. தேவனுடைய ராஜ்யத்தை தேடினதுனால எல்லாத்தையுமே கூட்டி கொடுத்துட்டாரு எனக்கு நல்லா தெரியும், இன்னும் கூட்டி கொடுப்பா நான் சாகர வரைக்கும் கிடைக்கும், அதில் சந்தேகமும் இல்லை. ஆனால் தயவு செய்து ஆண்டுடைய சித்தத்தை செய்து அந்த உலகத்தை அனுபவிக்க முடியாதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. உங்களை மாதிரி என்ன வார்த்தைங்க பயன்படுத்திருக்கேன், மதிகேடன் வேறு யாரும் இல்லை. உண்மை சொல்றேன், நான் வந்து ஊழியக்காரனா இருக்கிறதுனால சொல்லல, அனுபவிச்சு சொல்றேன் நான், இதான் உண்மை. ஆனா உங்க வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை வச்சுக்கோங்க, ஆண்டவரே நான் உங்களுடைய சித்தத்தை நான் செய்யணும், என் வாழ்க்கையில என்ன இந்த உலகத்துல கொடுக்கப்பட்டாலும் அதன் மூலமா பரலோகத்தில் நான் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும். எப்படி சேர்த்து வைக்கிறது? எந்த அக்கௌண்ட்ல போடலாம்? யாருக்கு காணிக்க கொடுக்கலாம்? நான் சொல்றேன், எதுக்காக தேவன் கொடுத்தாரு யார்கிட்ட கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க. நம்ம சபை இங்க காணிக்க போட்டு உனக்கு பரலோகத்தில் பரலோக ராஜ்யத்துல நிறைய பொக்கிஷம் சேரும் நம்ம போய் சொல்லவே மாட்டோம் இந்த சபையில், சரியா? ஆனா கர்த்தர் உங்களை எதுக்காக வச்சிருக்கிறான்றத சோதிச்சு அதுக்காக செய்ய, சபையை தாங்க வேண்டியது நம்முடைய கடமை, சரியா? நம்ம இந்த சபையில் அங்கமா இருக்கும்போது இந்த சபையை தாங்க வேண்டியது நம்முடைய கடமை. அதை கண்ட சோதனத்தில் அன்பு கூறாது, காணா தேவனத்தில் எப்படி அன்பு கூறுவான் ஒன்னு புரிஞ்சுக்கோங்க. சரி, இன்னைக்கு நிறைய பேர் அங்கே இங்கேயும் காணிக்கி அள்ளி அள்ளி கொடுக்கறவங்க எல்லாம் எதுக்காக கொடுக்கறாங்க தெரியுமா? இன்னும் கொஞ்சம் செல்வம் சேருவதற்கு. ஏன்னா அவங்க டிவியில பேசுறவங்க என்ன சொல்றாங்க, நீ 5000 கொடு உனக்கு 50,000 வீடு கட்டிடுற, 50,00,000 வீடு கட்டிடுறோம் சொல்றாங்க, அதனால ஒரு 5000 அனுப்பி விட்டுறாங்க அவங்க, அது வேற விஷயம். சரி,
நான் அதை சொல்லவே இல்லை, அது கிடையாது. ஆனால் உங்க கையில எதை ஆண்டு கொடுத்திருக்கிறாரோ, ஆண்டு முழங்கால் படி போட்டு கேளுங்க, ஆண்டவரே என்னை எதற்காக படைச்சீங்க, எதற்காக ரட்சித்தீங்க, எதற்காக என்னை இந்த இடத்துல வச்சிருக்கிறீங்க, எதற்காக இதெல்லாம் என் கையில கொடுத்துருக்குறீங்க, நான் எப்படி செலவு செய்யணும், அதை நாங்கள் செய்ய செஞ்சுட்டே வாங்க. சரியா, பல விதங்கள்ல இங்க சொல்லப்பட்டிருக்குது. சரியா, இங்க 33 வாசம், உங்களுக்கு உண்டானவைகள் என்ன பண்ணுங்க, விற்று பிச்சை கொடுங்கன்னு சொல்லிருக்காங்க. அப்ப ரோட்ல கோயிலுக்கு முன்னாடி உட்காந்துருக்க அப்படியே பிச்சை, அதை பத்தி சொல்லல, மற்றவங்களுக்குரியதை மற்றவங்களுக்கு கொடு, அவங்க அனுபவிக்கட்டும். அதான் தேவனுடைய எதிர்பார், அதான் உண்மை, அதான் பங்குன்னு சொல்லிட்டாரு பிரசங்கில வாசம் இல்லையா. அவனுடைய பங்கை அனுபவிக்கிறது தான் அவனுக்கு உரிமை உண்டு, மற்றவனுடைய பங்கு அனுபவிக்க யாருக்கும் உரிமை கிடையாது. அப்படி அனுபவிப்பானேயானால் அதுக்கு தேவன் இடைப்படுவார், தேவன் அதை பார்த்துக்கலாம். நான் நம்முடைய வாழ்க்கை அற்புதமான ஒரு வாழ்க்கை, நம்ம தேவன் ராஜ்யத்தை தேடணும், ராஜ்யத்தில் நமக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும். அப்படி சேர்த்து வைக்கும் போது அங்கே எப்படி இருப்போம், தேவனிடத்திலே ஐஸ்வர்யவான்களாக இருப்போம் சொல்லப்படும். சரியா, தலையில் தாழ்த்தும் ஜெப செய்வோம். நம்முடைய வாழ்க்கையில் எப்படி தேவனுடைய ராஜ்யத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கலாம்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்கிட்ட கூட கேட்க வேணாம். வழங்கால் படி போட்டு தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் வாழ்ந்தால் தேவங்களை சரியாக வழி நடத்துவார், என்ன செய்யணுன்றதை வழி நடத்துவார். நான் செய்கிறத நீங்கள் செய்ய முடியாது, நீங்கள் செய்கிறத நான் செய்ய முடியாது. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் எப்படி வளர முடியும், தேவனுடைய சித்தம் எப்படி பூமியிலே செய்யப்பட முடியும், தேவனுடைய நாமம் எப்படி பூமியிலே மகிமைப்பட முடியும், அப்படி நாம் செயல்பட வேண்டும். எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்று செய்யுங்கள்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார். உங்களை தேவன் எதற்காக படைத்திருக்கிறாரோ, வைத்திருக்கிறாரோ, அந்த நோக்கம் நிறைவேற வாழ வேண்டும். அதை விட மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை கிடையாது, அதை விட லாபமான ஒரு வாழ்க்கையும் கிடையாது. நல்ல ஆண்டவரே, மதிகேடனை போல நாங்கள் வாழ்ந்து விடாத படிக்க, உமக்கு பயந்து உம்முடைய சித்தத்தை மட்டும் இந்த பூமியிலே செய்கிறவர்களாக, பரலோகத்தில் எங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவர்களாக இருக்கிறவைதான். இந்த பூமியில் நாங்கள் எங்களுக்காகவே எல்லாற்றையும் சேர்த்து வைக்கிற மதிகேடர்களாய் வாழ்ந்து விடாத படி காத்துக்கொள்ள. நாங்கள் சேர்த்து வைக்கிற எங்கள் கையில் கொடுக்கப்படுகிற ஒரு ஒரு பொருளினாலே பொருளிலே ஜீவன் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு, நீர்தான் அந்த ஜீவனை கொடுப்பவர் என்பதை உணர்ந்து, உம்முடைய சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்ற எங்களுக்கு இருவைதான். இன்றைக்கு நாங்கள் படித்த அந்த காரியங்களில் பிரயோஜனமாக இருக்க தாவே, இந்த ஒரே ஒரு வாழ்க்கையை நாங்கள் சரியாய் வாழ்ந்து கடந்து போகிறவே தான். உம்முடைய சித்தத்தை செய்து பரலோகத்தில் நாங்கள் வரும்பொழுது எங்களை அநேகர் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும் படிக்க நாங்கள் வாழக்கிறவே தான். பரலோகத்தில் வரும்பொழுது ஏராளமான பொக்கிஷங்கள் அங்கே இருப்பது போல நாங்கள் வரக்கிறவே தான். குறைந்து போகாத, பழமையாய் போகாத பணப்பை எங்கே உண்டு, குறைந்து போகாத பொக்கிஷம் உண்டு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. அப்படிப்பட்ட இடத்துல உண்டானவைகளை நாங்கள் சேர்த்து வைக்கிறவே தான். இந்த பூமியில் வாழும்பொழுது நாங்கள் வீணான காரியங்களுக்காக கவலைப்பட்டு கலங்குருளா இராதபடிக்கு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியின் தேடக்கிறவே தான். வார்த்தைகளுக்கு நன்றி சித்திரம் தொடர்ந்து முடிய நாமத்தை மேம்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென்.